கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் நாணல் செடி என்கிறதான தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 ராஜாக்கள் 14:15. தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்த செய்ய பண்ணி என்று அந்த வசனத்திலே முதல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாணல் என்று சொல்லுகிறது அது நதிக்கரையிலே வளரக்கூடியதாக இருக்கிறது. தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல, அதாவது அந்த நதியோரத்திலே காணப்படுகின்ற அந்த நாணலுடைய பிம்பமானது, அதனுடைய நிழலானது அந்த தண்ணீரிலே படுமாம். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 1 ராஜாக்களை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாணலுக்கு உருவகப்படுத்தி சொல்லப்படுகிறது. இந்த நாணலை நாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் எகிப்து தேசத்திலே உள்ள சில நதிக்கரையிலே இது அதிகமாக வளர்ந்திருக்குமாம். பண்டைய நாட்களிலே வாழ்ந்த எகிப்து தேசத்திலே உள்ள ஜனங்கள் எப்படி இந்த நாட்களிலே பனை ஓலைகளை பயன்படுத்தி அனைத்து பொருட்களையும் நமது தேசத்திலே செய்கிறார்களோ, அதுபோலதான் அந்த காலத்திலே ஜனங்கள் அந்த நாணலை பயன்படுத்தி அநேக பொருட்களை செய்ததாக, அதாவது பாய் போன்ற பொருட்கள், பெட்டிகள் இவையெல்லாம் செய்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. பூர்வ காலங்களிலே இதன் தண்டை பயன்படுத்தி எழுதுகோள்களை, அதாவது பேனாக்களை தயாரித்தார்களாம். இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த நாணலை பயன்படுத்தி அதிலிருந்து தான் நாம் எழுதக்கூடிய பேப்பர்கள் தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்டதான இந்த நாணல் நைல் நதிக்கரையிலே அடர்த்தியாக அழகாக வளர்ந்து எப்போதுமே காணப்படுமாம். பழைய ஏற்பாட்டிலே கூட நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 2:3-5 நாம் பார்க்கும் பொழுது பார்வோனின் கட்டளைக்கு பயந்து தன்னுடைய குழந்தையை கொன்றுவிடக் கூடாது என்று சொல்லி மோசேயை ஒரு நாணலிலே செய்யப்பட்டதான நாணர் பெட்டியிலே வைத்து அந்த நதியோரத்தில் நாணல்களுக்குள்ளே தாயானவள் ஒளித்து வைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக ஒரு பெட்டி செய்வதற்கு இந்த நாணல் பயன்படுகிறது. அது மாத்திரமல்ல, பழைய காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது கடல் வழியாக ஸ்தானாதிபதிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து போகும்படியாய் படகுகளை பயன்படுத்தினார்கள். இந்த காலத்திலே போகிற படகை போல அல்ல, அந்த நாட்களிலே இந்த நாணலிலே செய்யப்பட்ட படகை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18:2 சொல்லப்படுகிறது. இந்த நாணலுடைய தனித்தன்மை என்னவென்று சொன்னால் இது ஓங்கி வளரக்கூடிய தன்மையுடையது. அப்படிதான் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி ஓங்கி வளர்ந்தவராய் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராய் இந்த நாட்களிலே காணப்படுகிறார். இந்த நாணலை நாம் பார்க்கும் பொழுது இதற்கு 3 பக்கங்கள் கொண்டதா இது காணப்படுமா? அதனுடைய தண்டுகளை பார்க்கும்போது அதிலே 3 பக்கங்கள் இருக்குமாம். 3 பக்கங்களை கொண்டதாய் நீண்டு ஓங்கி வளர்கிற ஒரு செடிதான் இந்த நாணல் செடி. அதுபோலதான் நம்முடைய ஆண்டவரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி 3 பக்கங்களை கொண்டவராய் நம்மிலே ஓங்கி வளர்ந்தவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் நாணல் செடியை 3 காரியங்களுக்கு அடையாளப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 8:11 சொல்லுகிறது, சேரில்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ, தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ என்று சொல்லப்படுகிறது. சேரில்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது சேறு என்று சொல்லும் பொழுது சகதி, தொழி என்று சொல்லுவார்கள். தண்ணீர் மண்ணிலே கலக்கும் பொழுது அந்த இடம் எப்பொழுதும் ஈரப்பதமாக இருந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் சேறு என்று சொல்லுவார்கள். அப்படியானால் சேறு இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ என்று யோபு சொல்லுகிறாரே, அந்த சேற்று பகுதியிலே எப்போதும் ஈரப்பதம் இருக்கிறதான நதி ஓரத்திலே தான் இந்த நாணல் செடியானது அடர்த்தியாக செழிப்பாக வளர்ந்து காணப்படுமா? அன்பானவர்களே, அதுபோலதான் பரிசுத்த ஆவி என்கிறதான அந்த நதியிலே எப்படி ஒரு நதிக்கரையிலே சேரிலே மிகவும் செழிப்பாக நாணல் செடி வளருகிறதோ, அதுபோலதான் பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான நதியிலே நாம் இருக்கும் பொழுது, அந்த நதியோரத்திலே நாம் நடப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நாம் எப்போதும் செழிப்பாக இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது இந்த நாணல் செடி எதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் செழிப்பிற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது.
மிகவும் செழிப்புள்ள இடத்திலே, மிகவும் ஈரப்பதமுள்ள இடத்திலே அடர்ந்து ஓங்கி வளர்கிற நாணல் செடியைப் போல எப்போதும் அவருடைய பரிசுத்த ஆவி என்கிறதான நதியோரத்திலே நாம் நடப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கூட செழிப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதைதான் சங்கீதக்காரன் 1:1-3 நாம் பார்க்கும் பொழுது அதிலே சொல்லி இருக்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் என்று சொல்லப்படுகிற அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்கிற ஒரு மனுஷன் அவன் எப்படி ஆசீர்வாதமாயிருப்பான், நீர்க்கால்களின் ஓரமாய், அதாவது நதி ஓரமாய் நடப்பட்டதான ஒரு மரம் இலை உதிராதிருக்கிறது போல, இலை அதிலுள்ள இலையானது உதிர்ந்து போகாதபடி எப்போதும் பச்சை பசேலென்று செழிப்பாய் காணப்படுவது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இருக்கும் பொழுது நாம் உதிர்ந்து போகாதபடி என்றென்றைக்கும் செழிப்பாக இருப்போம். அதைத்தான் நாணலோடு ஒப்பிடப்பட்டு கூறப்பட்டுள்ளது. நாணல் எப்படியாக நதியோரத்திலே செழிப்பாய் இருக்கிறதோ, ஹாலே லூயா, அதுபோலதான் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர்களை நாம் இருக்கும் பொழுது நாம் செழிப்பாக இருக்க முடியும். அதனால்தான் செழிப்பிற்கு அடையாளமாக இந்த நாணல் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 2:3 நாம் பார்த்தோம், மோசேயின் தாய் பார்வோனுக்கு பயந்து அவனை கொன்று போடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாணல் பெட்டியை செய்து மோசே அதை நதியோரத்திலே பாதுகாப்பாக நாணல்களுக்குள்ளே ஒழித்து வைத்தாள் என்று நாம் பார்த்தோம் அன்பானவர்களே. அப்படியானால் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பாதுகாப்பிற்கு அடையாளமாக இந்த நாணல் சொல்லப்படுகிறது. எப்படி ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து மிகவும் தேசத்தை ஆண்டவருக்காய் கலக்கி கொண்டிருந்த, மிகவும் அழகாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திய மோசேயை அவர் சிறு வயதாய் இருக்கும் பொழுது, சின்ன பிள்ளையாய் இருக்கும் பொழுது எப்படி நாணல் பெட்டிக்குள்ளே வைத்து ஆண்டவர் பாதுகாத்தாரோ, எப்படி அதை நாணல் பெட்டிக்குள்ளே வைத்து பாதுகாக்கும்படியாய் அந்த மோசேயின் தாய்க்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரோ, அதுபோலதான் இந்த நாளிலும் கூட எந்த ஒரு ஆபத்தும் வராதபடி, எந்த ஒரு சேதமும் நம்மை சேதப்படுத்தாதபடி, எந்த ஒரு சத்ருவும் நம்மேல் விழாதபடிக்கு அந்த நாணல் பெட்டியாகிய அவருக்குள்ளாக நம்மை மறைத்து வைத்து அவர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அன்பானவர்களே, எப்படி 3 முக்குகளை கொண்ட இந்த நாணல் தண்டினை ஒரு படகாக, ஒரு பெட்டியாக பயன்படுத்தி அதை பயன்படுத்துகிறவர்கள் நீரிலே மூழ்கி போகாதபடிக்கு அதை அவர்கள் பயன்படுத்துகிறவர்களை அது பாதுகாக்கிறதோ, ஹாலே லூயா, அதுபோலதான் நமது பிதா குமாரன் என்னும் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனும் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவரை நம்பி அந்த படகுக்குள்ளாக, அந்த பெட்டிக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்த மோசேயை அது எப்படி பாதுகாத்ததோ, தன்னை பயன்படுத்த படகாக பயன்படுத்தின ஸ்தானாதிபதிகள் கடலிலே மூழ்காதபடிக்கு எப்படி ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு அதை அவர்களை கொண்டு செல்வதற்காக இந்த நாணலிலே செய்யப்பட்ட படகானது எப்படி பயன்படுத்தப்பட்டதோ, ஹாலேலூயா, அதுபோலதான் இந்த நாட்களிலும் இயேசு என்கிறதான அந்த நாணல் பெட்டிக்குள்ளாக நாம் வைக்கப்படும் பொழுது, அவருக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நாணல் பெட்டிக்கு, அதாவது நாணலுக்கு அடையாளமாய் அதை ஆண்டவருக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இரண்டாவது நாணல் பாதுகாப்பிற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது அன்பானவர்களே. அவருக்குள்ளே நாம் தஞ்சம் புகும் பொழுது அந்த படகாகிய, அந்த நாணல் பெட்டியாகிய இயேசுவுக்குள்ளாக நாம் தஞ்சம் புகும் பொழுது எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை விதமான வியாதிகள் வந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும், மலையே பெயர்ந்து போகிற நிலைமை வந்தாலும், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை பாதுகாக்கிறவர் இருக்கிறார். எப்படி அந்த பார்வோனின் கைக்கு அந்த நாணல் பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்ட மோசேயை தேவன் பாதுகாத்தாரோ, அதுபோலதான் இயேசு என்கிறதான அந்த நாணல் பெட்டிக்குள்ளாய் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அன்பானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த நாணல் எதற்கு ஒப்புமையாக, எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42:3 சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை
முறியாமலும் மங்கியெறிகிற தீயை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இது நீதிக்கு அடையாளமாக, நியாயத்திற்கு அடையாளமாக இந்த நாணல் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதனுடைய 20 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கேயும் சொல்லப்படுகிறது, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கியறிகிற தீயை அணைக்காமலும் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அவர் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியனும் நதியோரத்திலே நாம் நடப்பட்டு இயேசு என்கிறதான நாணல் பெட்டிக்குள்ளே நாம் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது அவர் எந்த பிரச்சனை வந்தாலும் நெறிந்த நாணலை முறியாதபடி எப்படி அவர் பாதுகாக்கிறாரோ, அதுபோல எத்தனை நெருக்கங்கள் நம்மை நெருக்கினாலும், எத்தனை போராட்டங்கள் நம்மை நெருக்கினாலும் நாம் முறிந்து போகாதபடிக்கு நமக்காக தேவன் வழக்காடுகிறவராயிருக்கிறார். ஒருவேளை சத்துரு நம்மை மேற்கொள்ள வரும்பொழுது நமக்காக அவர் வழக்காடி அவர் நீதி செய்கிறவராயிருக்கிறார். அன்பானவர்களே, அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நமக்காக வழக்காடுவார். நாம் அவருக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருக்குள்ளே நாம் தஞ்சம் புகும் பொழுது, எப்படி நாணல் பெட்டிக்குள்ளே தஞ்சம் புகுந்தவரை அது பாதுகாக்கிறதோ, அதுபோலதான் ஆண்டவருக்குள்ளே நம் தஞ்சம் புகும் பொழுது அவர் நமக்காக வழக்காடுவார். எத்தனை பெரிதான பிரச்சனை வந்தாலும், எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு விரோதமாய் எழும்பு எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறார். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். அன்பானவர்களே, நம்மை பார்த்து சொல்லுவார், எப்படி நாம் பரிசுத்த ஆவியிலே நிலைநாட்டப்பட்டு எப்படி இயேசு என்கிறதான் அந்த நாணல் பெட்டிக்குள்ளாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்போது ஒரு பிரச்சனை வந்தது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லுவார். அன்பானவர்களே, அவரை சார்ந்து நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு நீதி செய்கிற தேவராய், அவர் நியாயாதிபதியாய் செயல்படுவார். அன்பானவர்களே, அவர் சிங்காசனத்திலே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே பிதாவுக்கு அருகிலே அவர் எதற்காக அமர்ந்திருக்கிறார் என்று தெரியுமா? நமக்காக வாதாடும்படியாய் இரவும் பகலும் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவராய், நமக்கு துணை செய்கிறவராய், நமக்கு நீதி செய்கிற தேவனாய், பிசாசுக்கும் நமக்கும் நடக்கிறதான இந்த யுத்தத்திலே அவர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிற தேவனாய், நமக்கு நீதி செய்கிற தேவனாய் அவர் இந்த நாட்களிலே இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆரம்பத்திலே பார்த்த பகுதியிலே சொன்னது போல இந்த 1 Kings 14:15 சொல்லப்படுகிறது, நாணல் என்று இஸ்ரவேல் ஜனங்களை அதிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ சோதனைகள் வந்த போதிலும் ஆண்டவருக்கு அவர்கள் பிரியமாய் இருந்ததினாலே, ஆண்டவர் அவர்களை நேசித்ததினாலே, எத்தனை பிரச்சனைகள் வந்த போதும் அது நாணல் முறிந்து போகாதபடிக்கு, ஒருவேளை அவர் முறிந்து அசைய பண்ணி என்று சொல்லப்படுகிறது, எத்தனையோ காற்று வீசினாலும் அது நாணல் எவ்வளவு அழகாக அடைந்தாலும் அது எப்படி முறிந்து போகாமல் இருக்கிறதோ, அதுபோலதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களையும் எத்தனை பிரச்சனைகள் வந்தபோதும் அவர்கள் முறிந்து போகாதபடி அதை இந்த நாள் வரையிலும் நிமிர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். அன்பானவர்களே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியறிகிற தீயை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லி. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாணல் முறிந்து போவதை போல இருக்கலாம், நாம் முறிக்கப்பட்டு போவதை போல பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நாம் முற்றிலுமாய் முறிந்து போகாதபடி, அந்த எவ்வளவு பிரச்சனைகள் என்ற காற்று வீசினாலும் நாம் முறிந்து போகாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனாய் அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அன்பானவர்களே, அவரை மாத்திரம் சார்ந்து இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவரை மாத்திரம் சார்ந்திருந்து அவருடைய பரிசுத்த ஆவி என்கிறதான அந்த நதியோரத்திலே கட்டப்பட்டவர்களாய், அந்த நதியோரத்திலே நாட்டப்பட்டவர்களாய், அந்த நாணல் என்கிறதான அந்த இயேசுவாகி அந்த நாணல் பெட்டிக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது அவர் நமக்கு நீதி செய்கிற தேவனாய், நமக்காக வழக்காடுகிற தேவனாய், பிசாசை நம்மை விட்டு துரத்துகிற தேவனாய், நம்மை செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிப்பார். அன்பான அவர்களே, நாம் அவரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். எப்படி நதி ஓரத்தில் இருக்கிறதான அந்த நாணல் செடி செழிப்பாக இருக்கிறதோ, எப்படி அது நாணலுக்குள்ளே ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி அது நம்மை பாதுகாப்பாக வைக்கிறதோ, எப்படி அந்த நாணலுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது முறிந்து போகாதபடி நீதி கிடைக்கிறதோ, அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை செழிப்புள்ளவர்களாய், நம்மை பாதுகாக்கிறவராய், நமக்கு நீதி செய்கிற தேவனாய் இந்த நாட்களிலும் நம்மை மாற்ற விரும்புகிறார். அன்பானவர்களே, நாம் ஒன்றே ஒன்று
செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதில்லை. அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் ஒரு விசை நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாணல் செடியை குறித்து ஆண்டவரே, வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை தியானிக்கும்படியாய் என் தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக உமை நன்றியோடு நன்றியோடு நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் நீ வைக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நம்புகிற யாவரும் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. நாணலாகிய ஆண்டவரே, நாணல் பெட்டி ஆகிய ஆண்டவரே, உமக்குள்ளே ஒவ்வொருவரும் தஞ்சம் புகுந்து பரிசுத்த ஆவி என்கிறதான நதியோரத்திலே நாட்டப்பட்டவர்களாய், அப்பா, உம்மிடத்திலிருந்து நீதி நியாயங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக. சத்ருவானவன் ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் கொடியேற்றும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பிசாசுக்கு எதிராக நீர் கொடியேற்றுகிற தெய்வனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய விசேஷித்த கிருபை வைப்பீராக. ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் பாதுகாப்பீராக. இந்த நாளிலும் பலவித பிரச்சனைகளோடு பலவித போராட்டங்களோடு எங்களுக்கு நீதி செய்ய யாருமே இல்லையே, எங்களுக்காக யார் வழக்காடுவார் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறேனப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. இந்த நாட்களிலும் கூட தேசத்தில் நடக்கிறதான இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக கலங்கி கொண்டிருக்கிறோமுடைய பிள்ளைகளை அப்பா, நீர் பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாவீதின் காலத்திலே அந்த கொள்ளை நோயை மூன்றே நாளிலே நிறுத்தி போட்டவர் அப்பா. எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரே ஜனங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதான இந்த வாதையை நிறுத்துவீராக. இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாக நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்தில் இன்னும் இந்த கொள்ளை நோய் பரவாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தடுத்து நிறுத்துவீராக ஆண்டவரே. இந்த வாதையை போதும் என்று சொல்லி ஆண்டவரே நீ தடுத்து நிறுத்துவீராக தகப்பனே. இந்த வாதை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக ஒரு விசை இறங்கி வாருங்க டேடி. அப்பா, எங்கள் குறைகளை மன்னித்து எங்கள் குற்றங்களை மன்னித்து உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரேன். எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுப்பீராக. எங்களை யார் காப்பாற்றுவார்கள், எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம்முடைய விசேஷித்த கிருபை அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, நசரேனாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் அழித்து ஜெயம் எடுக்கிறேன் ஆண்டவரே. சீக்கிரமாக இதிலிருந்து ஒரு வித்தியாசத்தை எங்கள் ஜனங்களுக்குள்ளே எங்கள் தேசத்துக்குள்ளே கர்த்தர் கட்டளையிடப் போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே, அப்பா, அந்த நாளிலும் நீண்ட நாட்களாக வியாதி படுக்கையில் இருக்கிறதான ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை, உம்முடைய விசேஷித்த வல்லமை இப்பொழுது உடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்படி நாடி நரம்புகள் எல்லாம் உடைய இரத்தம் பூசப்படுவதாக, உம்முடைய இரத்தம் மாத்திரம் இறங்கி சொல்லட்டும் ஐயா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆண்டு கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மை நம்புகிற ஒருவரும் கெட்டு போவதில்லை ஆண்டவரே. உமக்கு நேராய் முழங்கால் முடக்கினவர்கள் ஒருவரும் தோற்று போனது அல்ல ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை ஏந்தினவர்கள் ஒரு நாளும் தோற்று போனது இல்லை தகப்பனே. அப்பா, யார் யாருமே நம்பி இருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்து கொள்ளுவீராக. அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்மேல் வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் கடன் என்கிறதான போராட்டத்திலே ஆண்டவரை இன்னும் வெளியே சொல்ல முடியாதபடி பலவிதமான பிரச்சனைகளிலும் ஆபத்துகளிலும் இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் உம்முடைய விசேஷித்த கிருபை அனுப்புவீராக. ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் தருகிறேன். இந்த நாட்களிலும் ஜெபிக்க கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன். அப்போ அந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் வேலை இல்லாதபடி, வேலை செய்தும் சம்பளங்கள் கிடைக்காதபடி சம்பள பாக்கிகள் இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்க கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபையின் கரத்தை வைப்பீராக. அதிகாரிகள் கண்களிலே கர்த்தர் தயவு பாராட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா.
நம்முடைய பிள்ளைகள் உழைத்த அந்த ஊதியத்தை ஏற்ற காலத்திலே அவர்கள் கையிலே கிடைக்க பண்ணுவீராக. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. கர்த்தர் ஜெயமெடுப்பீராக, கர்த்தர் ஜெயமெடுப்பீராக. கர்த்தர் எங்களுக்காக வழக்காடுவீர், எங்களுக்காக வாதாடுவீர், எங்களுக்காக நீதி செய்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தர் அப்படி செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தரை மட்டும் தாழ்த்தி நான் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா அடிமை சிறுக, நீர் பெருக, என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். இவைகள் எல்லாவற்றிற்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் என் தேவன் பதில் கொடுத்து விட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகர் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜபங்கேளும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.